நாமத்தினால் உங்களை அவரும் பார்த்துகிறேன் இந்த நாளை கூட இந்த புதிய மாதத்தில் உங்களை காரண கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டோ உங்களோட கத்தர் பேசி இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நிறைய பேர் ஆசிவாச பெற்று கொண்டு இருக்கிறீங்க என்று நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் அம்மேன் இந்த நாளை கூட ஆண்டுடைய வார்த்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் செபிக்க போகிறேன் தேவன் இந்த நாளை கொடுத்த வேத வசனம் ஏசையான் சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் ஒர் செவன்டீன் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனம் வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் அமேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு என் என் அன்பு மகளே என் அன்பு மகனே பயந்து கொண்டு இருக்கிறீங்களா அவங்க எனக்கு விரோதமா சூனியம் வச்சுட்டு இருப்பாங்க இவங்க எனக்கு விரோதமா சேவனை வச்சுட்டுப்பாங்க இவங்க எனக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணிட்டுக்குவாங்க அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு ஒன்றும் உங்களைக்கு வாய்க்கப்படாது அம்மேன் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காம போகும் அம்மேன் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில ஆசீர்வாத இல்லாத காரணமே அவங்க தான் மிருதர் அவங்க தான் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு வயிறெல்லாம் எரியுது என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆக மாட்டுக்குது எங்களுடைய ஆசீர்வாத பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க அவங்க தான் எங்களுக்கு எதனா பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தான் எனக்கு சூன்யம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டு சொல்றாரு என் அன்பு மகனே என் அன்பு மகனே உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காம போகும் அம்மேன் ஐயோ வீட்டு வாசல் திறந்தாலே பச்சை மிளக கடுக்குது ஒரு நாள் எலுமிச்சம்பளங்க கடுக்குது என்ன பண்ணணும்னே தெரியல பிரதர் அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா தூக்கி தூக்கி போடுங்க ஏன்னா அதெல்லாம் நம்மள ஒன்றும் செய்யாது ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு ஆகையால நமக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் அதை வாய்க்காமல் போகும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில வந்து மனுஷன் மூலியமாக உங்களுக்கு போராட்டமா நீங்கள் சேர வேலை சலத்தில் மனுஷங்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க நான் பண்ணாததை பண்ணேன்னு சொன்னாங்க அப்படின்னு அநேக மாம்சரிக ரீதியில் உங்களுக்கு போராட்டம் வருதா இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு மனுஷங்களை விரோதமாக உங்களுக்கு போராட்டம் வருதா இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு உங்களுக்கு விரோதமாக எந்த யார் என்ன மனுஷங்கள் உங்களுக்கு செஞ்சாலும் இல்லை என்ன சொன்னாலும் அது வாய்க்காமல் போகும் அம்மேன் உங்களுக்காக ஏதாவது உங்களை எப்படியாவது இவனை திட்டம் பண்ணி இந்த வேலை விட்டு தூக்கிடணும் இல்ல இந்த உலகத்தை விட்டு அவனை தூக்கிடணும் அப்படின்னு அவங்க நிறைய திட்டம் போடலாம் ஆனா அதெல்லாம் வாய்க்காம செய்கிற ஏய் அப்பா உங்கள் கூட இருக்கிறாரு அப்போ எதுக்கு பயப்படுறீங்க ஆகையால் இது வரைக்கும் கலங்கி கொண்டு இருந்தீங்களா இல்லை இது வரைக்கும் பயந்து கொண்டு இருந்தீங்களா ஐயோ என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் என் சரீரத்தில் பலவீனங்கள் ஆகியால தான் இவங்க எனக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயோ அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க அந்த களத்தை விடுங்க அந்த பயத்தை தூக்கி போடுங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு ச இன்னைக்கு அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு அந்த சேனைகளின் கத்தர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்போது அவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் அமேன் உங்களுக்கு விரோதமாக எந்த மாம்சதிக்கோ கிரியைகளும் இல்ல உங்களுக்கு விரோதமாக என்ன பிசாசி சூழ்ச்சி பண்ணாலும் இல்ல மனுஷர்களே உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலோ அதை வாய்க்காமல் போகும் அதுக்கலாமா அண்டுபுறேன் நல்ல வேலை காங்க சொப்பா இதோ இந்த வேலை கூட நீ சொன்ன வார்த்தின்படி அண்டு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீங்களப்பா இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்கள் அண்டு அப்பா ஒரு வேளை அவங்க உள்ளத்தில் பயங்கள் இருந்தால் இதோ இந்த வேலையில் எல்லா பயங்கள் எடுத்து போடுவிடாங்க என் வாழ்க்கையில் எசப்பா வருகிற போராட்டத்தை நினைத்து அண்டு அப்பா கலங்கி கொண்டு இருக்கிறாங்களா அவங்க எனக்கு செஞ்சுட்டுக்குவாங்க இவங்க எனக்கு சூன்யம் பண்ணிட்டுக்குவாங்க என்ற அந்த பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் நீங்கள் அவங்களோடு இருக்கிறீங்க அந்த அன்று வயசு அப்போ அப்படிப்பட்ட எந்த காரியங்கள் வாய்க்காமல் போகணும்னு அந்த தைரியத்தை அவங்களுக்கு தரபடியான செபிக்கிறப்பா ஒருவேளை அப்படி பயந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைக்கு விரோதமாக எழும்பியிருந்தால் எய்சுபன் நாமத்தில் எல்லாம் வாய்க்காமல் போகபடியாக நாங்கள் செபிக்கிறேன் எய்சுபன் நாமத்தில் நாங்கள் அன்று அப்பா நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எய்சுபன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ